தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் ஆட்டத்தில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு சாம்பியன்ஷிப் தொடர் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது இதில் போட்டியை நடத்தும் இந்தியா உள்ளிட்ட எட்டு அணிகள் இரண்டு பிரிவுகளாக இடம்பெற்றுள்ளன பெங்களூருவில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின ஸ்ரீ கண்டீரவா மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்க முதலே இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியது ஆட்டத்தின் பத்தாவது நிமிடத்தில் கேப்டன் சுனில் சேத்ரி கோல் அடித்து அசத்தினார் தொடர்ந்து பதினாறாவது நிமிடம் மற்றும் எழுபத்து நான்காவது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி சுனில் சேத்ரி கோல் அடித்தார் போட்டிக்கு இடையே இரு அணி வீரர்களுக்கு மோரல் ஏற்பட்டதால் மைதானத்தில் பரபரப்பு நிலவியது நிமிடத்தில் இந்திய அணியின் உதாண்டா சிங் கோல் அடித்தார் கடைசி வரை போராடியும் பாகிஸ்தான் அணியால் ஒரு கோல் கூட அடிக்க முடியாத நிலையில் இந்திய அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது ஹேட்ரிக் கோல் அடித்த கேப்டன் சுனில் சேத்ரிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்